காம்போட போட்டால் தான் கத்திரிக்காய் வந்து முழுசாக இருக்கும், வெந்தாலும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, சூப்பராக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மசாலா ரெடி பண்ணணும், அதுக்கு வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் நல்லெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி விதைகள் வந்து சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, மிளகாய் வந்து காரத்துக்கு இவ்வளோ மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து வந்து எடுத்துட்டேன். இது ஆறணுன்னா மிக்சியில் நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இதே பேனில் 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுடலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி முழுசாகவே இருக்கணும். சின்ன சின்ன கத்திரிக்காவை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் கூட கொஞ்சம் வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்புல வந்து அதை வந்து நல்லா அந்த காரம்லாம் இறங்கும், டேஸ்ட் வந்து சேரும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இதில் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் வந்து சுடானோன்னே 1 பிஞ்ச் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்து, ஜீரகம் இதை சேர்த்துருவோம். கடுகு நல்லா வந்து வெடிச்சோன்னா வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் அதை வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே 2 மீடியம் சைஸ் தக்காளி இதை சேர்த்து வதக்கிக்கலாம். சேர்த்து வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக வதங்கி வரணும், வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னே அரைச்சி வச்சு பேஸ்ட்டை இதில் போட்டு 1 நிமிஷம் வந்து வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலே இது எல்லாத்தையும் வந்து வதக்கிப்போம். இந்த மசாலா வதங்கி நமக்கு வந்து அந்த எண்ணெய் வரும். இந்த ஸ்டேஜில் வந்து 1 எலுமிச்சம் அளவு புளி, சின்ன எலுமிச்சைப்பழம் அளவு புளி கரைச்சி அதில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துருக்கேன். ப்ளஸ் இந்த மிக்சி வந்து கழுவிட்டு அந்த தண்ணியால் சேர்த்துட்டேன், மசாலா ஊட்டிகிட்ருக்கோம் இல்லையா. இப்போ வந்து இதை வந்து இதில் சேர்த்துப்போம். இது வந்து கொதிக்கணும். கொதிக்கிறப்ப வந்து உப்பு காரம் செக் பண்ணுங்கள். ஒருவேளை காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்து நம்ம மிதமான தீயில் வந்து வச்சிடணும். எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ கத்திரிக்காய் வந்துடும், நம்ம வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இது நல்லா வந்து வெந்து வரட்டும். குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, காய் வந்து வந்துருச்சு. ஆல்ரெடி வதக்கினதுலேயே 1/4 நமக்கு வந்து காய் வந்துருச்சு. ஸோ நம்ம குழம்பு வந்து ரெடி. அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கேன் காய். இந்த காம்போடு போட்டால் தான் கத்திரிக்காய் வந்து முழுசாக இருக்கும், வெந்தாலும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.